வணக்கம் அண்ணையா. மந்தை கடையா? சொல்லு. ராயலசீமாவில் சிங்கம் மாதிரி இருந்தார், இங்கே வந்து எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு ஒன்றுமே புரியலையே. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மாதிரி தலைமறைவாக இருக்கணும்னு ஒன்றும் புரியல. உனக்கு என்ன தெரியுமாடா? ஏ, எனக்கு எதுவும் தெரியாதுடா. ஃபிகர் லோக்கல் வந்தாயா? இந்தியா மாதம் நாளுக்குள்ள பண்ணிட்டு இருந்தவர் இப்போ இந்த மாதிரி ஆயிட்டாரா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாமியார் தான். சாமியார் வர்றாரா? சாமியாரா, அவர்கிட்ட சொல்லு. அண்ணியா அண்ணியா, சாமியார் வர்றாரு. என்னடா வேலை பண்ற நேரத்திலே? நமஸ்தே சுவாமிஜி. ஆந்திராவில இருந்து கிளம்பும் போதே சொன்னாரு, இப்ப சாமியார்கிட்ட மாட்டினாரு, என்ன நடக்க போகுதோ தெரியல. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், விரத இருக்கும்போது தண்ணியும் பொண்ணும் கூடாதுன்னு. சுவாமி, அது வந்து ரொம்ப நாளா இந்த விஷயத்துல நீ உண்மையா நடந்துக்கலனா உன் உடம்பு மண்ணுக்குத்தான். அப்படிப்பட்ட பொண்ணுங்க அவங்க. ஏதாவது கோவில் குளத்துக்கு விரதம் இருந்திருந்தாலும் புண்ணியம் கிடைச்சிருக்கும். நீங்க சொன்ன விரதத்தால அண்ணையா மெலிஞ்சதுதான் மிச்சம். உன் அப்பன் பணக்காரனா இருந்தது எனக்கு தெரியும், ஆனா இன்னைக்கு இவனுக்கு கையாளா இருக்கியே, ஏன்? கண்டவளோட உன் அப்பன் போனதுனாலதான். நமக்குள்ள சக்தி இருக்கு, அந்த சக்திய தேவையில்லாம விரயம் பண்ணா வாழ்க்கை நரகமா தான் இருக்கும். அது அவனை மட்டும் இல்ல, அவன் சந்ததியையும் பாதிக்கும். வெப்பாட்டிய வச்சுக்கிட்ட எல்லாரும் பெரிய மனுஷன் ஆவறதில்ல. விபச்சாரி கிட்ட போற எவனோ எவ்வளவு சம்பாதிச்சாலும் அடுத்தவனுக்கு கீழே தான் இருக்கணும். ரோட்ல நின்னு கூப்பிடுறவ கூட போறவனும் அடுத்தவன் பொண்டாட்டி கிட்ட ஆசைய தனிச்சுக்க அலையிறவனும் அழிச்சுதான் போயிருக்காங்க. ஏன்னா தாய்ப்பாலும் இந்திரியமும் புனிதமானது. சூரிய ஒளி ஊடுருவாத சக்தி அது. அந்த புறத்து பொண்ணுங்களை கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள ஒருத்திக்கு பொட்டு கட்டினாங்க. அவ காச பார்த்ததும் ஊருக்குள்ள பாதி பேர் அத தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதும் கர்மங்கள் செய்யறதும் வாழ்க்கை உயர்றதுக்கு அதுக்கு உடல் சுத்தம் வேணும். மனைவியோட மட்டும் இருந்தா போதும், நம்ம சக்தி நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லாதவனுக்கு நிஜமான தாசி கிட்ட போனா வாழ்க்கை உயரும்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த வயசுல அபூர்வ சக்தி வேணும்னா இப்படி எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். அப்படியே நான் பண்ணும் சுவாமி. ரெண்டு நாள் பொறு, சொன்னபடி நடக்கும். ஐயா வரதம் வந்திருக்கான். என்னடா சொல்ற, திரும்பவுமா? ஆமாங்க ஐயா, அதே பையன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அவன் அங்கேயே வெட்டி இருக்க வேண்டாமா? சாமியார் சொன்ன நாளுக்கு நீ எத்தனை நாள் இருக்கு? இன்னும் ரெண்டு நாளுங்க. கண் இமைக்க கூடாது. நான் சொன்னது புரிஞ்சதுல? பணத்தை கீழே போய் வாங்கிட்டு போ. போட்டி, ஜோசியர் சொன்ன அந்த ஆந்திராக்காரன் யாருன்னு பாரு. Yeah!
மகாபாரதத்துல பீம, அர்ஜுன, நகுலன், சகாதேவன், ஏன் கர்ணன் கூட சொர்க்கத்துக்கு ஆவியாதான் போனாரு. நேர்மையா இருந்த தர்மம் மட்டும்தான் நேரா சொர்க்கத்துக்கு ஆவியா போனான். இதுல இருந்து போமா, நீ சொன்ன இவங்கள யாரையுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஆனா கிருஷ்ணனை எதிர்த்த துரியோதனன் மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு. போர் அடிக்கலமா? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு மகாபாரத கதை எல்லாம் எங்க பிடிக்குது. போயிட்டு வரமா, பாய். சரிமா, பாத்து போன. என்ன காயம்? அது இருக்கட்டும், உன்னை பத்தி உனக்கு தெரியுமா? என்ன பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம், உன்னை பத்தி தெரிஞ்சா போதும். சீரியஸா பேசிட்டு இருக்க, விளையாடிட்டு இருக்கே நீ? சரி ஓகே, என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? நீ போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்தா இதையும் சாப்பிடு. தேங்க்ஸ். இரு கொஞ்ச நேரம் இங்க பேசிட்டு போலாம். என்ன சாணத்தை பார்த்தோம் யோசிக்கிற? சிவா, இந்த சாணி மேல படாம உங்களால இந்த மாதிரி ஓட்ட முடியுமா? யாரு, நாங்களா? இப்ப பாரு. சத்தம் போட போற இருப்போம். ஏய் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கழுவிக்கலாம் வா. பாரு வா. இரு சைக்கிள் எடுத்து வரேன். திட்டு தான் வாங்க போறேன். பாத்து மெதுவா இருக்கு, பாசிலாம் இருக்கும். வா இறங்கு, கைய கழுவிடு. ஆ இரு ஒரு நிமிஷம். நீ எடுத்து கழுவு. போதுமா? எங்க? யாருங்க, என்ன வேணும்?